ஒருவரும் என் மகளை காப்பாற்றுவதற்கு வரவில்லை. இந்த மாய சக்தியை எதிர்த்திடும் வீரன் இந்த நாட்டில் யாருமே இல்லையா? அதோ அந்த மாய சக்தி வந்து கொண்டிருக்கிறது. மாய சக்தி வந்து கொண்டிருக்கிறது. ராஜகுமாரி, ராஜகுமாரி, இந்த மாலை அணிந்து வருகிற ஆபத்திலிருந்து தப்பித்து விடுங்கள். யாரடா நீ? நீயும் உன் தோற்றமும் இழுத்துச் செல்லுங்கள். வினை மகாராஜா, என் பேச்சை நம்புங்கள். இந்த மாலை அணிந்தால் எந்த ஆபத்தும் வராது. உங்கள் மகளை காப்பாற்றுங்கள் மகாராஜா. மகாராஜா, பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கிறார். பயமாக இருக்கிறது எனக்கு. வேண்டாம் என்று சொல்லுங்கள் மகாராஜா. என் மேல் சந்தேகப்படுவதற்கு இது நேரம் இல்லை. தாமதித்தால் ஆபத்தில் முடிந்துவிடும். ராஜகுமாரியை மந்திரவாதி தூக்கிச் செல்லாமல் காப்பாற்றுங்கள் மகாராஜா. உங்கள் காலில் விழுந்து கேட்டுக் கொள்கிறேன், என்னை நம்புங்கள் மகாராஜா. அதோ நெருங்கி வருகிறது மகாராஜா. மகாராஜா, சரி, நடப்பது என்னவோ நடக்கட்டும். அம்மா பத்மா, இந்த மாலை வாங்கி போட்டுக்கொள். ராஜகுமாரி, போய்விட்டது. அந்த மாய சக்தி போய்விட்டது. அம்மா பத்மா, இனி நமக்கு எந்த ஆபத்து வராதுமா, எந்த ஆபத்து வராது. எல்லாம் அந்த தெய்வ அருள். சரியான நேரத்தில் அந்த தெய்வம் வந்து காப்பாற்றியது. சுவாமி, பெரிய கண்டத்திலிருந்து எங்களை காப்பாற்றினீர்கள். நீங்கள் எங்களுக்கு தெய்வம். நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் யாராக இருந்தால் என்ன, என் கடமையை நிறைவேற்றி விட்டேன். என் படைகளும் பரிவாரமும் சொந்தமும் எவரும் செய்ய முடியாத வேலையை நீங்கள் செய்து மாவீரன் என்று நிரூபித்து விட்டீர்கள். இத்தனை ஜென்மம் உங்களுக்கு சேவை செய்தாலும் இந்த கடன் தீராது. நான் செய்தது உங்கள் நன்றிக்காக இல்லை மகாராஜா. ராஜகுமாரி, எந்த சமயத்திலும் இந்த மாலை உங்கள் கழுத்தில் இருக்கட்டும். எந்த நிலையிலும் கழித்து விடாதீர்கள் மகாராஜா. நான் வருகிறேன். அப்படி காப்பாற்றியவருக்கு என் அன்பு மகளை திருமணம் செய்து வைப்பதாக பறைசாற்றுங்கள். சுவாமி, என் மகளின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசையில் சாற்றிவிட்டேன். இப்பொழுது மகாராஜா, என்ன பேசுகிறீர்கள்? போயும் போயும் இந்த கபோதிக்கு நம் பெண்ணை கொடுப்பது உங்கள் முடிவா? இந்த குருவியை பத்மாவை கட்டி வைத்து அவள் வாழ்க்கையை நாசமாக்குவதா? ஏதாவது தருவதாக இருந்தால் நகையோ பொருளோ வெகுமதியாக கொடுத்து அனுப்புங்கள். அதை விட்டு பத்மாவை திருமணம் செய்து தருவதாக ஒப்புக்கொள்ளாதீர்கள். இந்த கார்த்திகேய வம்சத்தில் எப்பொழுதும் இல்லாத பிரச்சனை இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த திருமணம் செய்து என் மகளுக்கு அநியாயம் செய்து விடுவேனா? செய்யாமல் போய் வாக்கு தவறிய மகாராஜா என்று இந்த வம்சத்திற்கே களங்கத்தை ஏற்படுத்தி விடுவேனா? என்ன செய்வது? ஏன் இந்த விஷ பரீட்சை? அம்மா, 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 அப்பா, வருத்தப்படாதீர்கள். என்னை காப்பாற்றிய உங்களுக்கு நன்றி. உங்களிடம் ஒரு உண்மை சொல்ல வேண்டும். நான் விஜய் என்ற வீரனை விரும்பினேன். என் மனதை அவருக்கு ஏற்கனவே அர்ப்பணித்தேன். ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தவறாத கார்த்திகேய வம்சத்தில் பிறந்த என் தந்தை வாக்களித்தார். அவர் வாக்கின்படி உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன்.